வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு சூப், ஒரு ஹெல்த்தியான சூப்பு. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துருவோம். வாழைத்தண்டு, ஒரு வாழைத்தண்டு யூஸ்வலாக இங்கே கிடைக்கும்ல 10 ரூபா 15 ரூபாய்க்கு, அந்த வாழைத்தண்டை மோரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கருத்து போயிடும் நம்ம பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு இப்போ வேணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டரை ஊற்றி வெங்காயம் வதக்கிட்டு வாழைத்தண்டையும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு பருப்பை போட்டு தேவையான உப்பை போட்டு குக்கர்லேயே 3-4 விசிலுக்கு விட்டுறலாம். அடுத்த ஸ்டெப்பை அடுத்து காட்டுறேன். பட்டர் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை போட்டேன். வெங்காயத்தை போட்டு 2 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம். வதங்கோட்டி இந்த கட் பண்ண வாழைத்தண்டை அதில் சேர்த்துடணும். இதையும் 2 மினிட்ஸ் வதக்குங்க. ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, வாழைத்தண்டு வெந்துடும் சீக்கிரத்தில். டூ மினிட்ஸ் வதங்கோட்டி பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல 1.5 டேபிள்ஸ்பூன் அதை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 மிக்ஸ் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நான் இப்போ சின்ன டம்ளரில் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த வாழைத்தண்டு அப்படி முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு விடுங்க. நான் இப்போ 4 விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு, ஆறிடுச்சு. இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை இப்போ மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதே குக்கரில் இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிட்டேன். வடிகட்டி திரும்ப அடுப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான மிளகு சீரகம் பவுடர் பண்ணதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சால்ட்டும் செக் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் 1 கொதி வந்தால் போகிறோம். வாழைத்தண்டு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கீரையிலெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒன்று ஒன்று நான் காட்டுறேன். வாழைத்தண்டு சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியோடு அடுத்த ஃப்ரைடே சந்திப்போம்.